சரி, வாசிப்போம் எபேசியர் 2 அதிகாரம். எபேசியர் 2 அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் வாசி கேட்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் கற்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. இந்த 2வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கவனிங்கள், முதல் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், முதல் அதிகாரம் காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். முதல் அதிகாரத்துடைய முடிவில் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்று நாம் கவனிப்போமானால், அங்கே 20வது வசனத்திலிருந்து நாம் 1வது அதிகாரத்தில் பார்த்தோமானால், எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. கவனிங்கள், முதல்ல 22 வசனங்களிலே சபை என்கிற வார்த்தையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எதையும் பேசவில்லை, ஆனால் சபையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆனால் சபை என்ற வார்த்தையை குறித்து பேசவில்லை. உதாரணமாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அங்க சபையை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லாமல் நம்மை என்று அங்கே குறிப்பிடுகிறது பார்க்கிறோம். ஆனால் 23வது வசனத்துக்கு வரும்பொழுதுதான், அந்த முதல் அதிகாரத்தில் 23வது வசனத்துக்கு வரும்பொழுதுதான் அங்கே பவுல் சபை என்கிறதான வார்த்தையை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சபைக்கு, அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப 2வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது, பவுல் முதல் அதிகாரங்கள்லாம் பின்னாட்கள் பிரிக்கப்பட்டது, பவுல் எழுதும் அதிகாரத்துக்கு பிரிக்கவில்லை. அப்ப 2வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது பவுல் 1வது வசனத்தில் 7வது வசனம் வரையிலும் ஒரே வசனமாக, ஒரே சென்டென்ஸ், ஒரே வாக்கியமாகத்தான் கிரேக்க மொழியில எழுதுகிறார். எழுதும் போது சபை என்று 23வது வசனத்தில் முடிக்கிறபடினால அந்த சபை எப்படி இந்த பூமிக்கு வந்தது, அந்த சபை எப்படி பூமியில உருவானது என்கிற காரியத்தை குறித்து தான் அந்த 2வது அதிகாரத்தில் முதல் பகுதியில அவர் பேசுகிறதை செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனி, நிறைய பேர் இன்றைக்கு நினைக்கிறது என்ன, நம்மலாம் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே 6 மணிக்கு காலையில், இல்லை 2:30 6 மணி அல்லது 8:30 இன்னும் எல்லாம் கூடி வருகிறோம். எங்கெங்கோ பிறந்து வளர்ந்த நாம எல்லாரும் என்ன செய்கிறோம், இந்த ஆலயத்துக்குள்ளே கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நாம் இதை செய்கிறோம், ஏன் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இது போல நம்ம கூடி வருகிறோம், வேற எங்கேயும் போகாம நம்ம என்ன செய்யறோம், இங்கே உள்ளே கூடி வருகிறோம் இல்லையா, அல்லது வீட்டில் இருந்து விடாமல் இங்கே கூடி வருகிறோம். ஏன் இங்கே கூடி வருகிறோம் என்று சொன்னால், ஒரு சில வெளியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியில் நினைக்க மனுஷன் சேர்த்த கூட்டம்னு நினைக்கிறாங்க, மனுஷன் இவங்க ஆட்கள் பிடிக்கிறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, போய் போய் ஆளை பிடிக்கிறாங்க அப்படின்னு வெளியில் ஆட்கள் நினைக்கிறாங்க, தவறா நினைக்கிறாங்க. உண்மையிலே ஆண்டவர் கவனிங்க சொல்லுமா, ஆண்டு சொன்னார், என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷர் பிடிக்கல் ஆக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், நம்மளை கூட்டி சேர்த்திருப்பது சபையில் உருவாகி இருக்கிறது காரியம் என்ன, என் சபையை நான் கட்டுவேன். அல்லேலூயா. இயேசு சபையை கட்டுகிறார், நம்மை கூட்டி சேர்த்திருப்பது தேவன். அல்லேலூயா. அந்த சராசரில் உண்டாக்கின ஒன்றான மெய் தேவன், ஜீவனுள்ள ஒரே தேவன் தான் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் சபை. அல்லேலூயா. அப்போ மனுஷனால் கிடையாது, மனுஷனால் சொன்னால் நிலை நிற்க முடியாது, ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதை ஒழிக்க ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த அந்த 2வது அதிகாரம் முதல் 3வது வசனத்தில் சபைக்கு வருவதற்கு முன்பாக, தேவன் நம்மை அழைப்பதற்கு முன்பாக, நாம் தேவனால் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு முன்பாக, நம்முடைய முந்தைய நிலையை குறித்து அந்த எபேசு 2வது அதிகாரத்தில் 3வது வசனங்களை நம்ம முந்தைய நிலையை காண்பிக்கிறது. நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம், போன வாரம் வாக்குத்தத்தை ஆராதனை அறுத்தபடினால போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தியை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அந்த 3 நிலைகளை நாம் பார்த்தோம். முதல் வசனம் சொல்கிறது, அக்கிரமினாலும் பாவங்களினாலும் மறித்து
மரித்தவர்களாயிருந்து உங்களை உயிர்ப்பித்தார். மறித்த நிலையில் இருந்தோம், மறித்திருந்தோம் என்று பார்த்தோம். ரெண்டாவது பார்த்த காரியம், மயக்கத்தில் இருந்தோம் என்று பார்த்தோம். 2 தீமோத்தேயு 2:26 பிசாசுனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம பிடிக்கப்பட்டோம், இச்சையின்படி செய்ய பிடிக்கப்பட்டவர்கள் மயக்கம் தெளிந்து வாசிக்கிறோம், மயக்கத்தில் இருந்தோம் என்று பார்க்கிறோம். மூன்றாவது நாம் எப்படி இருந்தோம் சொல்லி சொல்லலாம், மதியற்றவர்களாக, இந்த உலகத்தில் தேவனற்றவர்களாக, தேவன் இல்லை என்று சொல்வதாக மதிக்கட்டவனாக இருக்கிறான். நாம் தேவன் இருந்தும் தேவன் இல்லாதவரை போல ஒரு வாழ்க்கை, நம்ம மனசு மாம்சம் விரும்பின காணிகளை நாம் செய்தோம். நம்ம என்னெல்லாம் விரும்பணுமோ அதெல்லாம் பண்ணோம், மாம்சம் இதெல்லாம் கேட்டுச்சோ அதெல்லாம் செய்தோம், மனசு இதெல்லாம் விரும்பிச்சோ அதெல்லாம் நம்ம பண்ணோம். அப்படி நாம் மனசு மாம்சம் விரும்பினவில்லை செய்து என்ன செய்தோம், நம்ம சுவாபத்தின்படி தேவன் தேவ கோபாக்கனின் பிள்ளைகளாக என்ன செய்தோம், நாம் இருந்தோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மதியற்றவர்களாக நாம் இருந்தோம் என்று சொல்லி அந்த காரியத்தினை செய்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்ப்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்த நம்மை, அல்லேலூயா, அப்படி இருந்த நம்மை தேவன் இந்த நாளிலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் நம்ம இன்றைக்கு செய்தி எப்படி கேட்க போறோம்னா, ஆனால் பட் காட், ஆனால் தேவன், அல்லேலூயா, அல்லது அப்படி இருந்தும் தேவன், அல்லது ஆனாலும் தேவன், ஆனால் தேவன், பட் காட். அப்படிதான் நம்ம இருந்தோம், ஆனால் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆனால் தேவன் என்கிறதான இந்த காரியத்தை கவனிங்க. இந்த செய்தியை நம்ம எல்லாருமே கேட்கணும் கவனிங்க. ஏன்னா நம்மள ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பீர்கள் நான். ஒருவேளை இன்றைக்கு தான் சபைக்கு வந்திருக்கலாம், அல்லது இந்த நாட்களில் தான் கொஞ்ச நாள் தான் இங்கே வந்து சபைக்கு வந்து கொஞ்ச நாட்கள் தான் இருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதவர்களாக இருக்கலாம், பரலோகம் போவேன் மோட்சம் போவேங்கிற நிச்சயத்தை நீங்கள் பெறாதவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களாகி உள்ளே இருப்பீர்கள் நாள் நீங்களும் செய்தி கவனிக்கணும். ஏன் செய்தி கவனிக்கணும்னு சொன்னால், இந்த செய்தி கவனித்தால் தான் தெரியும், ரட்சிக்கப்படவில்லைன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படவில்லை, இயேசுவால் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், எவ்வளவு படுகுழியிலே, எவ்வளவு ஆழமான படுகுழியிலே நாம் இருக்கிறோம் என்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எதை காமிச்சு கொடுக்கணும், நீ எவ்வளவு ஆழமான படுகுழியில் இருக்கிறேன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி, அதோடைய விளைவு என்னன்னு பார்த்துக்கேன்னு இந்த வசனங்களை செய்யும் நமக்கு காண்பித்து கொடுக்கும். அப்போ அந்த ஆழமான படுகுழி என்ன அறிந்து கொள்ள முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தோம்னு சொன்னால் கவனிங்க, நம்ம செய்தி கவனிக்கணும். ஏன் செய்தி கவனிக்கணும், எவ்வளவு ஆழமான படுகுழியிலிருந்து கர்த்தர் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், எவ்வளவு உயரத்தில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்கிற அந்த மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த நாள் செய்தி எல்லாருக்கும் தான், ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு ஆழமான படுகுழிங்கிறத அறிந்து கொள்ளலாம், ரட்சிக்கப்பட்டவங்க எவ்வளவு ஆழமான படுகுழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து உயர்த்தி எவ்வளவு உயரத்தில் அவர் வைத்திருக்கிறார் என்பதை என்ன செய்ய முடியும், இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி இந்த நாள் விசேஷமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நம்ம இந்த காரியத்தை எப்படி பார்க்க போகிறோம், ஆனால் தேவன் அப்படிங்கிற காரியத்தை நாம் மூன்று விதத்தில் செய்ய போகிறோம். இந்த 4வது வசனத்தில் 7வது வசனம் வரையிலும் மூன்று விதத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, உயிர்ப்பித்தார், தேவனே உயிர்ப்பித்தார். ரெண்டாவது, தேவனே உயர்த்தினார். மூன்றாவது, தேவனே உட்காரவும் செய்தார். அல்லேலூயா, உன்னதத்தில் உட்காரவும் வைத்தார். அல்லேலூயா. மூன்று காரியங்களை பார்க்க போகிறோம், உயிர்ப்பித்தார், உயர்த்தினார், உட்காரவும் வைத்தார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்க போகிறோம். பரிசுத்தாமியான நாள் விசேஷமாக நம்மோடு கூட, நம்ம ஒருவரோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது காரியம் அதில் இருக்கிறதான இந்த வசனத்தை வாசிங்க, இபேசியர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. 4:5, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, கவனிங்க. இந்த வசனம் தேவனை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முந்தைய நிலை என்ன, உயிர்ப்பித்தார், கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய முந்தைய நிலை என்ன, 1வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோம், மரித்த நிலையிலே இருந்தோம் என்று சொல்லி அந்த வசனம் காண்பித்து கொடுக்கறதை என்ன செய்ய பார்க்கிறோம். அப்போ இதனால நம் மரித்த நிலையில இருந்தோம், மரித்த நிலையில இருந்தோம் சொல்லி சொன்னா கவனிங்க, அதே நிலையிலே நாம் இருந்திருப்போமானால், சபைக்கு நாம் வராமல் இருந்திருப்போமானால், தேவனாலே நாம் அழைக்கப்படாமல் இருந்திருப்போமானால், தேவன் நம்மை உயிர்ப்பிக்காமல் இருந்திருப்பாரானால்,
தேவன் நம்மை கொண்டு வராமல் இருந்திருப்பான. ஆனால் நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாகவே நாம் இருந்து, தேவனுக்கு நமக்கு எந்த உறவுமே இல்லாமல் மறித்தவர்களாகவே இருந்து நாம் எங்கே போவோம்னு சொன்னால், இரண்டாம் மரணத்துக்கு தான் போவோம்னு வேதம் தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிறது. ஏன்னா மரணத்துக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் எங்கே தான் போவார்கள் என்று சொன்னால், அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு தான் போவார்கள் என்று வேதம் தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிறது. வாசிங்க வெளிப்படுத்துகிற சேஷத்தில் 20:14-15 வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக நீங்க 13 பாத்தீங்க, சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. தங்களில் உள்ள மரித்தோரை மரணம் ஒப்பு கொடுக்கிறது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறது. இதுவே இரண்டாம் மரணம். இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்ப எபேசு 2:1, அந்த நிலைமையிலே நாம் இருந்திருப்போம். ஆனால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக நாம் இருந்த அதே நிலையிலே நாம் சபைக்கு வராமல், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாமல், நாம் அழைக்கப்படாமல், ரட்சிக்கப்படாமல், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல் நாம் அப்படியே இருந்திருப்போமானால் நம்முடைய முடிவு என்ன தெரியுமா? அக்னி கடல், அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். தள்ளப்படுகிற அக்னி கடல், அதான் நரகம். இரண்டாம் மரணம், இரண்டாம் மரணம். முதல் மரணம் சரீர மரணம், இரண்டாம் மரணம் தேவனை விட்டு என்றென்றைக்கும் பிரிந்து நரகத்துக்கு போயிடுவேன். இரண்டாம் மரணம், அதான் நம்முடைய முடிவு. எவ்வளவு ஆழமான படுகுழி என்று பாருங்கள். எபேசு 2:1 காரியம் என்ன? அதே நிலைமையில நாம் இருந்திருப்போமானால் நம்முடைய முடிவு என்ன? எவ்வளவு ஆழமான படுகுழி என்று சொன்னால், அக்னி கடலுக்குள்ளே, அக்னி கடலுக்குள்ளே நித்திய நித்தியமாக, ஏதோ 50 வருஷம் 100 வருஷம் இல்லை, யுகயுகமாய் நித்திய நித்தியமாய் காலாகாலமாய் நம்ம என்ன செய்வாங்க? நரகத்தில் தான் இருந்திருக்கணும், போயிடும், அதான் முடிவு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்படி போக வேண்டிய நம்மை, அப்படி தான் நம்முடைய நம்மை காரியம் முடிஞ்சிருக்க வேண்டும், அப்படி தான் நாம் சரியா அங்கே தான் போகிறதற்கு ஆளுக்கு நம்ம. ஆனால் அப்படி அக்கிரமனாலும் பாவங்களால் மறித்தவர்களாக இருந்த நம்மை, அக்கினி கடலுக்குள்ளே போக இருந்த நம்மை, நித்திய நித்தியமாய் அக்கினி கடலுக்குள்ளே போக இருந்த நம்மை தேவனோ, பட் காட், ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே. நல்ல கரங்கோ தலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நீ நானும் பிழைச்சிருக்கிறோம். அம்மா, நீ நானும் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறோம். எதனால் எப்படி பிழைச்சிருக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய இரக்கத்தினாலே. அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே, அவருடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. இந்த வசனம் எப்படி சொல்ற? நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. ரெண்டு அன்பு அங்கே சொல்லப்படுங்க, நம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே. அப்படின்னா எதனால தம்மா அவர் நம்மளை உயிர்ப்பித்தார், கவனிக்க, எதனால் உயிர்ப்பித்தார் தெரியுமா? எதை அவர் உயிர்ப்பிக்க வச்சது தெரியுமா? நம்ம மேல அவர் கொண்ட அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு சொல்லுது வசனம் பாருங்க, மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. மிகுந்த அன்பினாலே, அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினால். அப்படின்னா அந்த அன்பு சும்மா அப்படி இப்போ நம்மளை மறித்த நிலையில் நம்மளை இருந்து நம்ம நரகத்துக்கு தான் போக போகிறோன்றத பார்த்துக்கிட்டு அந்த அன்பு சும்மா இருக்க முடியாத அன்பு. அல்லேலூயா. உண்மையாய் நம்மை நேசிக்கும் அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பால் இருக்க முடியல. எப்படி இருக்க முடியல? ஐயோ, நான் நேசிக்கிறவங்க எங்கே போகிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்களே அப்படின்னு அந்த அன்பால் இருக்க முடியல. அதனால் அந்த மிகுந்த அன்பு என்ன செய்ததுன்னு சொன்னால், உயிர்ப்பித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுடைய அன்பு நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. அல்லேலூயா. அக்கினி கடலுக்கு போக வேண்டிய நம்மை தண்டனையை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாகிய நம்மை அந்த இரக்கம் என்ன செய்யுது? தகுதியானவர்களாக நமக்கு அந்த இரக்கம் அந்த தண்டனையை கொடுக்க தடுக்கிறது, தடை செய்கிறது. புரியுதா? அந்த இரக்கம் என்ன பண்ணுதுன்னா, அந்த நம்ம அந்த அக்கினி கடல் தான் நம்ம போனோம், அந்த தண்டனையை தான் நம்ம பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறோம், அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிற, தண்டனையை பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிற நமக்கு அந்த தண்டனையை கொடுக்காதபடிக்கு
இரக்கம் தேவனை தடுக்கிறது. தேவனுடைய இரக்கம் தேவனை தடுக்கிறது. தேவனுடைய இரக்கம் தேவனை தடை செய்கிறது. அவர் யோசி பார்க்கிறார், ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனை, இந்த பெரிய தண்டனையை, இந்த கொடிய தண்டனையை என்னுடைய தேவ என்னுடைய கோபத்தை என் பிள்ளை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த கோபத்தில் வரக்கூடிய ஆக்கினையை என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் என் பிள்ளையை தண்டிக்க முடியாது அப்படின்னு எது அவரை தடுத்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால், தண்டனை கொடுக்காதபடிக்கு அவரை எது தடுத்ததுன்னு சொன்னால் அவருடைய இரக்கம். அல்லேலூயா. அந்த இரக்கம் என்ன செய்து நாம பெற வேண்டிய தண்டனையை நமக்கு அவர் கொடுக்காதபடிக்கு அவரை தடுக்கிறது, அவரை தடை செய்தது. அதுதான் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா. அல்லேலூயா. நம்மில் கொண்ட மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம் போடும், ஐந்து வசனம் போடும், கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்ப சொல்லப்படுது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நல்ல கரங்க சொல்லுவோமா? இன்னொரு வார்த்தை கவனிங்க, ஒரு வார்த்தை அன்பு. நாலாம் வசனத்துல ஒரு வார்த்தை அன்பு, மிகுந்த அன்பு. அதே வசனத்துல இன்னொரு வார்த்தை இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். ஐந்தாம் வசனத்தில் ஒரு வார்த்தை வருது, கிருபை. அல்லேலூயா. இறக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இறக்கம் என்ன? இறக்கம் வந்து அவரை தடை பண்ணுது. தண்டனையை நமக்கு கொடுக்காதபடிக்கு நம்ம மீது அவர் இறங்குகிறார். அந்த இறக்கம் அவரை தடை பண்ணுகிறது, அவரை தடுக்கிறது. கிருபை என்ன செய்ய தெரியுமா? கவனம், கிருபை என்ன செய்யுமா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு. கவனிக்க கவனிக்க, பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத நமக்கு அந்த கிருபை பாவ மன்னிப்பை தருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டையும் சேர்த்து சொல்றேன், இரக்கம் வந்து தண்டனையை கொடுக்காதபடிக்கு தடுக்குது. இரக்கம் அது தண்டனை தான் நம்ம பெறணும், ஆனா அந்த தண்டனை பெறாதபடிக்கு, நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அல்லது அவர் நமக்கு தண்டனை கொடுக்காதபடிக்கு அந்த இரக்கம் அவரை தடை பண்ணுகிறது, தடுக்கிறது. ஒரு பக்கம் இரக்கம் அவரை தண்டனை கொடுக்காதபடி தடுக்குது, இன்னொரு பக்கம் கிருபை நமக்கு பாவ மன்னிப்பை நம்ம பெற தகுதியானவர்கள் கிடையாது, அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறது, கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரக்கம் தண்டனையை தடை செய்கிறது, கிருபையானது பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறது. அதனால தான் அந்த வசனங்கள் சொல்லுது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய மிகுந்த அன்பினாலே என்று பார்க்கிறோம். கவனிங்க, இந்த தேவன் யார்? இந்த தேவன் யார்? நிறைய சரித்திர பக்கங்களில் பார்த்தா தேவனை குறித்து நிறைய நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. இந்த தேவனை குறித்து அல்ல, தேவனை குறித்து பொதுவாக தேவன் அப்படின்னு. ஒரு சில நேரத்தில் தேவன் என்ன நினைக்கிறான்னா, அவர் இந்த உலகத்தை உண்டாக்கிட்டு அவர் பாட்டு ஒதுங்கிட்டார், அவர் மாடு ஒதுங்கிட்டார், எதுவுமே அவர் பண்ணுறது கிடையாது, அவர் ஒதுங்கிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம், அப்படிப்பட்ட கூற்றுகள்லாம் உண்டு சரித்திர பக்கங்களில். சரியா, மனிதனுடைய வரலாற்று சரித்திர பக்கங்கள் தேவனை குறித்து அந்த கூற்றுகள் மனிதன் எழுதி வச்சிருக்கிறான். சரியா, என்னன்னா அவர் உலகத்தை உண்டாக்கிட்டு அவர் மாட்டு ஒதுங்கிட்டார், எதையுமே கண்டுக்கிற மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கூற்று இருக்கிறது. இன்னொரு கூற்று அப்படின்னு சொன்னால், அவர் வல்லவர் தான், அவர் நல்லவர் தான், ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆனால் ஒன்றும் உதவி பண்ண மாட்டார் அப்படி. இன்னொரு பக்கம் எப்படின்னா, அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், ஆனால் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவரால். இப்படிலாம் நிறைய கூற்றுகள் இருக்குது. இதெல்லாம் தேவனான உண்மையான தேவனை குறித்து அல்ல. ஆனால் இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற தேவன் யார் என்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் அன்பு மிகுந்தவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் சர்வ வல்லவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. மகா பரிசுத்தம் உள்ளவர். மகா பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் பாவத்தின் மேல அவருக்கு பயங்கர கோபம் வரும். அவருக்கு எதுக்கு பாவத்து மேலே ஏன் பயங்கர கோபம் வருது? என்ன வேணா பண்ணிக்கப்பா, நீ கொண்டாந்து காணிக்க மட்டும் போட்டுருன்னு சொல்ற ஆள் இல்லை அவரு. நீ எவ்வளோ வேணா கொள்ளச்சிக்கோ, எனக்கு கொஞ்சம் பங்கு போட்டுருன்னு சொல்றவர் இல்லை அவரு. இல்லை இல்லை இல்லை, அப்படி சொல்றவர் இல்லை. அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஏன் அவருக்கு கோபம் வருது? அவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடினால பாவத்தை பார்த்தால் அவருக்கு என்ன வருது? பயங்கர கோபம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் நம்முடைய தேவன். அப்போ பாவத்தை பார்த்தா பயங்கர என்ன செய்யுது? கோபம் வருது. கவனிங்க, அப்போ பாவத்தை பார்த்தா கோபம் வருது அப்படின்னா, அக்கிரமனாலும் பாவங்களாலும் மரித்தவளாக இருந்த நம்மை, அப்படி தான் நாம் இருந்தோம். அப்போ அவர் ரட்சிக்கப்படுகிற சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்த எல்லா பாவங்கள் நிமித்தம் தேவன் நம்ம மேலே என்ன வரணும்? தேவன் நம்ம மேலே என்ன வரணும் சொல்லுங்க? என்ன வரணும்? கோபம் வரணும். மூணாம் வசனம் அதான் சொல்லுது, சுபாவத்தினாலே மற்றவர்களை போல எப்படி இருந்தீர்கள்? கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தீர்கள். கோபம் நம்ம மேலே வரணும். சரியா, கவனிங்க. ஒரு ஆள் உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு ஆள் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு, வேகமாக அர்ஜென்ட்டுன்னு வேகமாக கார் ஓட்டிகிட்டு போகிறார்.
அர்ஜென்ட்டு வேகமாக கார் ஓட்டிட்டு போகிறவர் அர்ஜென்ட்டாக போகிறனால திடீர்னு ஒரு வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை, ஒரே பிள்ளை அந்த தாய் தகப்பனுக்கு குறுக்கால அது ரோட் அப்படி வருது. இவர் வந்த வேகத்தில் என்ன செய்ய அடிச்சிருந்தார் ஸ்பாட்டில் இந்த பிள்ளை அவுட்டு. இப்போ தாய் தகப்பன் பிள்ளை இழந்துட்டாங்க சரியா, இப்போ இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், கோர்ட்டில் போனால் ஃபைன், இத்தனை வருஷங்கள் தண்டனை அனுபவிக்கணும் சொல்லப்படுது, எல்லாத்தையுமே ஃபைன் கட்டுறாரு, அந்த வருஷங்கள் தண்டனையை என்ன செய்ய சிறைச்சாலையில் அனுபவிக்கிறார், எல்லாம் செய்கிறார், எல்லாம் இவர் செஞ்சிட்டார், ஃபைனும் கட்டிட்டாரு, வருஷங்கள் தண்டனை அனுபவிச்சிட்டார். அந்த பெற்றோர் அதனால் அவங்க கூல் ஆகிடுவாங்களா, அவங்க தண்டனை அனுபவிச்சார் ஃபைன் கட்டார் ஓகே அப்படி ஆகிடுவாங்களா, அப்படி ஆக முடியுமா? இவர் தண்டனை பெற்றுக்கொண்டனால அப்படி ஆக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது அவங்க ஆகிறதுக்கு, எப்போ தெரியுமா, அவங்க எப்போ மனதார இவரை மன்னிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க ரிலீஃப் ஆக முடியும், அந்த பாரம் அவங்களோட்டு போகும். எப்போ மனதார அவங்க மன்னிக்கிறாங்களோ, ஆனால் மனதார மன்னிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே பிள்ளைய சரியா வேகமாக வந்து தூக்கி எடுத்து காரில் அடித்ததுக்கு மன்னிக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு தெரியும் டெல்லியில் நிர்பயா, நிர்பயான்ற ஒரு பெண்ணை கேங் ரேப் பண்ணாங்க சரியா, கூட்டாக கற்பழித்தாங்க, அந்த பெற்றோர் சரியா கொடூரமாக கொலை செய்தாங்க, அந்த பெற்றோர் என்ன பண்ணாங்க, அந்த பெற்றோர் அந்த நிர்பயாவுக்காக கோர்ட்டில் அலைஞ்சாங்க எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருஷங்கள், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அந்த கொடூரமான இந்த கொலைகாரர்கள் என்ன செய்ய வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்று எத்தனையோ மாதங்களாக வருஷங்களாக கொஞ்சம் வழக்கெல்லாம் சும்மா இல்லை, வக்கீல் செலவு பண்ணணும் சரியா, எவ்வளோ காரியம் செலவு பண்ணணும், விரயம் நேரம் எல்லாம், எங்களுக்கு நீதி வேண்டும் சொன்னாங்க. அப்படியும் பிள்ளை திரும்பி வரப்போகிறது இல்லை, ஆனாலும் நீதி வேணும்னு சொல்லி என்ன செய்தாங்க, வைராக்கியமாக அவங்க நின்று நீதி வழங்கப்பட்டது. நீதி வழங்கப்பட்ட பிறகு தான் இப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு சாந்தம், என் பிள்ளை வாழ்க்கையை முடித்தவங்கள கொடூரமானவர்களுடைய காரியம் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு என்ன செய்யும் ஒரு சாந்தம் வந்திருக்கோம் கவனிங்க சரியா. எப்போது அந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கிடைத்த போது, சரியான தண்டனை குற்றத்துக்குரிய சரியான தண்டனை கிடைக்கும் போது மட்டும்தான் ஒரு ஒரு காரியம் ஒரு சாந்தம் என்ன செய்து வருது அப்படின்னு சொன்னால், இந்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். அந்த ஒரே பேரான குமாரனை நாம் கொலை செய்தோம், நாம் கொலை செய்தோம். நீங்களே பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, நம்ம அப்பா இல்லவே இல்லையே, யார் யூதர்கள் தானே கொண்டு போய் கொடுத்து புறஜாதிகிட்ட ரோமர்கள் கொடுத்து கொலை செஞ்சாங்க, நீங்கள் நாமளே கொலை செஞ்சேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க, யாருக்கும் நம்ம தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் நம்ம தான் கொலை செஞ்சோம், ஏன்னா மனு குலம் தான் யாரை கொலை செய்தது, தேவகுமாரனை கொலை செய்தது. இப்போ நம்மளும் மனுஷங்க தானே, மனு குலம் தான் தேவகுமாரனை கொலை செய்தது. இல்லை நான் அதில் ஈடுபட மாட்டேன், அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா கூட, அவர் கொலை செய்யப்படுவதற்கு நீங்கள் நானும் தான் காரணமாக இருந்தோம், ஏன்னா நம்முடைய பாவங்களுக்கு பாவங்களினால தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ நாம தான் காரணம், கவனிக்கப்போம், நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் செல்ல குமாரன் ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, பாவமே அறியாத பிள்ளை, பரிசுத்த பிள்ளை, அந்த பிள்ளை சிலுவையில் கொடூரமாய் சித்திரவதை செய்து அங்கே கொல்லப்படுவதற்கு காரணம் நீங்களும் நானும், உங்கள் அக்கிரமும் என் அக்கிரமும், உங்கள் பாவமும் என் பாவமும். இப்போ தேவனுடைய கோபம் நம்ம மேல வரணும் கண்டிப்பா இல்லையா, அவருடைய ஒரே பிள்ளை செல்ல பிள்ளைய பாவம் அறியாத பிள்ளைய என்ன பண்ணிட்டோம், நம்ம கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அல்லது சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்துட்டோம் அப்படின்னா தேவனுடைய கோபம் என்ன செய்யணும், நம்ம மேலே வரணும், நம்மளை எல்லாம் அதம் பண்ணிட்டு தான் அவர் மறுவேலை பார்க்கணும். அதை யோசிக்க நான் சொல்கிறத, ஆனால் இந்த தேவன் என்ன செய்திருக்கிறார் வசனம் சொல்லுதுன்னா, அதை சொல்கிறது நல்ல கவனிங்க, இந்த தேவன் என்ன பண்ணியிருக்கார் வசனம் சொல்லுதுன்னா, கொலையாளிகளாகிய நம்மை, கொலைக்கு காரணமாக இருந்ததான நம்மை இந்த தேவன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், ஆஸ்டர் என்ன சொல்கிறீங்க, ஆமாம், கொலையாளிகளாகிய நம்மை, அவருடைய ஒரே பேரான குமாரனையே சித்திரவதை செய்து கொலை செய்த நம்மை, அல்லது கொலைக்கு காரணமாக இருந்த நம்மை, அவருடைய ஒரே பிள்ளையை கொலை செய்திருக்கிறோம், அது கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிற நம்மை இந்த தேவன் நம் மீது கொண்ட அன்பினால் செய்த காரியம் என்ன தெரியுமா, கொலையாளிகளாகிய நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அது யாராலையும் முடியாதியா, இது முடியாது, எப்படி அவரால் செய்ய முடியுது, நம்ம யாரும் ஆனஸ்டாக போய் சொல்லுவோம், இப்போ இப்போ இது கேட்கணும்ல, கேட்க விட நமக்கு தோணும், அப்புறம் ஆனஸ்டாக ஓடி போய் ஆண்டோட தேவனிடத்தில், தேவனே தேவனே நான் யார் தெரியுமா, தெரியாமல் என்னை ஏற்றுக்கிட்டீங்களா, தெரியாமல் என்னை ஏற்றுக்கிட்டீங்களா, நான் யார் தெரியுமா, உங்கள் ஒரே பேரான செல்லக்குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தவன் நான் தான்,
நான் தான் தெரியாம ஏத்துக்கிட்டீங்களா? நான் தான் எவ்வளவு பாவம் பண்ண, எவ்வளவு அக்கிரமம் பண்ண, என் அக்கிரமம் என் பாவத்தினால நம்முடைய ஒரே பேரா குமார சிலுவையில அறையப்பட்டாரு, நான் தான் காரணம் அப்படின்னு ஓடி போய் அவட்ட சொன்னா கூட அவர் என்ன சொல்ற தெரியுமா? ஓ, நீ தான் காரணமா? அப்படி இல்லை, ஓடி போய் சொன்ன சொல்ல தெரியுமா? ஐ நோ, மகளே மகளே, எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சுதான் நான் உன்னை ஏத்துட்டுருக்கேன். ஏன்னா நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் தான் என் குமாரனையே தந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மேலே கொண்ட நேசம், உன் மேலே கொண்ட அன்பு, சரியா, என்னுடைய குமாரனை நீ பிழைக்கும்படி நான் என்ன செய்தேன், கொடுத்தேன். அதான் அவர் சொல்லுவார், நான் தான் கொடுத்தேன் என் குமாரனை உன்னை உயிர்ப்பிக்கும்படி. அல்லேலூயா. அதான வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா, யோவான் 3:16 என்ன சொல்லுது? லிட்டில் பைபிள் வாசிங்க, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வசனத்தை கொஞ்சம் ஸ்கிரீன்ல பாருங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே தந்தருளி, அவரையே தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் உள்ள அடக்கி தான் அங்கே பவுல் வந்து எபேசபைக்கு எழுதுகிறார், தன்னோட மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. மிகுந்த அன்புனா என்ன அன்பு? கவனிக்கவனி, மிகுந்த அன்புன்னு எப்படிப்பட்ட அன்பு? நீங்களே பாரு எப்படிப்பட்ட அன்பு. மிகுந்த அன்பு தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே, செல்ல குமாரனையே நமக்காக கொடுக்கும் அன்பு. அல்லேலூயா. மிகுந்த அன்பு, எப்படிப்பட்ட அன்பு? கொலையாளிகளாகிய நம்மை, நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியும் இப்படி யோசனை தெரியுது, கொலையாளிகளாகிய நம்மை, அவருடைய ஒரே பேரான பிள்ளையை குமாரனை கொலை செய்த, கொலைக்கு காரணமாக இருந்த நம்மையே அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கும் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது. இது மட்டும் இல்லைங்க, பைபிள் ஃபுல்லாக அதை தான் சொல்லுதுங்க. ரோமர் 5:8 எட்டாம் வசனம் வாசிங்க. அப்போஸ் நாங்கள் எப்போ ரோம சபைக்கு சொல்லுவோம் என்ன சொல்ல பாருங்க, ரோமர் 5:8. நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே, அவருடைய குமாரன் மரித்ததினாலே தேவன் எதை விளங்க பண்ணுகிறார் என்று சொன்னால் அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரனும் ஒண்ணு, குமாரனும் தேவன் என்ன சொல்றாரு, என் குமாரன் எப்படின்னா, நான் தான் குமாரனை அனுப்பினேன், குமாரனை கொடுத்தேன், என் குமாரனும் என்னையும் உங்களையும் நேசிக்கிறபடினால அவர் தன் ஜீவனையை கொடுத்தார். அல்லேலூயா. இனி அப்படித்தானே யோவான் 10:11, யோவான் 10:11 ஆண்ட சொல்கிற காரியம் என்ன? யோவான் 10:11 நானே எல்லாம் மேய்ப்பேன். அந்த வசனத்தை வாசிக்க, 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், இயேசு சொல்றார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு காவு கேட்கிறவர் இல்லை, அவரே காவாய் மாறினவர். அல்லேலூயா, அவரே காவா, ரத்த பலியா அவரே மாறின, அவரே தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஆடுகளுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 15:13 வாசிங்க, இயேசு கிறிஸ்துவின் காரியம் என்ன பாருங்க. யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஒருவன் தன் சிநேகிதருக்காக, ஃப்ரெண்டுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தில் இல்லை என்று சொன்னது மாத்திரமல்ல, நம் மேல் வைத்த அநாதி சிநேகத்தினாலே சிலுவையில் நமக்காக ஜீவனையும் அவர் தந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ பாருங்க, கொஞ்சம் வந்து பாருங்க. பிதாவாகிய தேவனும் சரி, குமாரனாகிய இயேசுவும் சரி, சரியா, அவங்க நாவினாலும் வார்த்தையினாலும் மாத்திரம் அன்பு கூறுறவங்க இல்லை. நாவினாலும் வார்த்தையினாலும் மாத்திரம் அன்பு கூறுறவங்க, சரியா, லவ், உண்மையான அன்பு. ஐ லவ் யூ ஒன்று சும்மா வாயில் சொல்கிறவங்க இல்லை. இவங்க பிதாவாகிய தேவனாகட்டும் குமாரனாகிய இயேசுவாகட்டும், இந்த வசனம்லாம் பாருங்கள், அவர் வாயில் சொன்னார்,
கொடுக்கிற அன்பை பார்க்கிற மேலான அன்பு யாரிடத்திலும் இல்லை. சொன்னது மட்டும் இல்லை, ஹி டிட் இட், அவர் தன் ஜீவனை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் அன்பு செய்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணார், தந்திரளி கொடுத்தார், கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஹி கேவ் இஸ் ஒன்லி பி காட்டன் சன், அவர் கொடுத்தார். ரியல் லவ்ங்க, இந்த உலகத்தில் உண்மையான அன்புன்னு சொன்னால் அது பிதாவின் அன்பு, இயேசுவின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. த ரியல் லவ், சும்மா டைலாக் இல்லைங்க, வார்த்தையிலும் நாவினாலும் இல்லை, ரியல் லவ், உண்மையான அன்பு, கிரியல் அன்பு, உண்மையான அன்பு, தங்களையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு. அந்த அன்பினால தான் அக்னிக் கடலுக்கு போக வேண்டியிருந்த நம்மை தேவன் என்ன செய்ய உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கவனிங்களா, ஒரு பக்கம் ஒரு பக்கம் நாம வந்து அக்கிரமங்களின் பாவங்களையும் மறித்த நிலை, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம உயிர்ப்பிக்கப்பட நம்மளால ஒண்ணுமே பண்ண, we are dead, நம்ம செத்த நிலை, ஸ்டிங்கிங், நாத்தம் எடுக்கிற நிலை, நம்ம நிலை பாவங்கள் அக்கிரமங்களால நம்மளால நம்மள ஜீவனுக்காக ரட்சிப்புக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு பக்கம் நாம செத்த நிலையில இருக்கிறோம், இன்னொரு பக்கம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் எப்படி சொல்லுது தெரியுமா, கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இப்போ எப்படி கவனிக்கவனிங்க, இது முக்கியம், நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம். கிறிஸ்துவனர் கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்லப்படுதே, எப்படி அது? கிறிஸ்து கவனிங்க, கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், சரீர பிரகாரமான மரணம். ஆனால் நீங்கள் நானும் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்தது சரீர பிரகார மரண நிலையில் நம்ம இல்லை, ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தோம், ஸ்பிரிச்சுவலி டெட். அவர் பிசிக்கலி, அவர் வந்து பிசிக்கலி டெட், பிசிக்கல் டெத் அவருது, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி டெட், நம்ம வந்து மரித்த நிலையில் இருந்தோம். சரியா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். அல்லேலூயா. நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் நமக்காய் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் பவுலை கொண்டு என்ன சொல்றாரு தெரியுமா, கவனிங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எப்படி அது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார், நாம எப்போ? இப்போதான். சரியா, இப்போதான் நம்ம உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவோடு கூட எப்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம்? என்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை, கவனி முக்கியமானது, என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோமோ, என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், என்னுடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்கு எனக்கு வர வேண்டிய தண்டனை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று என்றைக்கு நாம் அதை விசுவாசித்தோமோ, என்றைக்கு நாம் விசுவாசித்தோமோ அன்றைக்கே தேவன் நம்மை நீதிமான்களாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று தெரிஞ்சுங்க, ஜஸ்டிஃபிகேஷன் வார்த்தை. என்ன ஜஸ்டிஃபிகேஷன் என்ன வார்த்தை? நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்னு கேட்கலாம். நீதிமான் ஆக்கப்படுதல் எப்படி? கவனிங்க, கவனிங்க. நாம் என்னைக்கு நாம் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு, நாம் ஆவிக்குறையில் சித்தனையில் இருந்த நாம் அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு, நாம் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோமோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று என்னைக்கு நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே சொன்னமோ, என்னைக்கு நாம் அறிக்கை பண்ணமோ, அன்னைக்கு என்ன நடந்தது, என்னைக்கு நாம் பண்ணமோ, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து விட்டார், அவர் சுமந்தாரே அந்த கணக்கில் போயிடுது, நமக்காக அவர் தண்டனை அனுபவித்தாரே அதை நாம் அறிக்கை பண்ணுகிறதுனால அந்த கணக்கில் போகிறது, அவருடைய நீதி நம் கணக்கில் வருகிறது. அல்லேலூயா. எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் நாம் அவர் சுமந்துட்டார் அப்படின்னு சொல்றதுனால, சரியா, விசுவாசிக்கிறனால, தேவ கிருபையால் விசுவாசிக்கிறனால, தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டதால் விசுவாசிக்கிறனால, அங்கே போகுது இயேசுடைய நீதி நமக்கு என்ன செய்யுது, நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் பைபிள் எப்படி சொல்லுதான், அவர் மரித்தது நாமளே அவரோடு கூட மரித்தது மாதிரி, கரங்கள் வைத்தாலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தான் கணக்கில் எடுக்கப்படுது. சரியா, பாருங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பதினான்காம் வசனம். அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்து, எல்லாருக்காகவும் இயேசுவே ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்று, எல்லாரும் மரித்தார்கள் என்று நிதானிக்கப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருக்காக இயேசு மரித்திருக்க,
சரியா? நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் சுமந்ததுனால. அதனால இயேசு சிலுவையில் மறிக்கும் பொழுது எப்படி சொன்னால், முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் முடிச்சிட்டார். அல்லேலூயா, முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்தார். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். அதனால் அவர் மறித்ததே நாம் மறித்தது போல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கவனிக்க கவனிங்க, அப்படின்னா நாமளும் நம்முடைய வார்த்தைகளை கவனிங்க, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்ததுனால அவரை விசுவாசிக்கிற நாம, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நாம, செத்த நிலையில் ஆவி இருந்துச்சு இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட நாம, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மறித்ததுனால நாமும் பாவத்திற்கு மறிக்கணும். அல்லேலூயா. எதுக்கு மறிக்கணும்? பாவத்திற்கு மறிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்திற்கு மறிக்கணும்னா, அது வரையில பாவத்தை விரும்பி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஏன்னா ஆவி செத்த நிலையில் இருந்துச்சு. என்னைக்கு தேவனை உயிர்ப்பித்தாரோ, என்றைக்கு இயேசுவை நாம் விசுவாசித்தோமோ, அன்றைக்கு நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் இயேசு சுமந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இயேசுடைய நீதி நமக்கு கிடைக்கிறது, நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நீதிமான் ஆக்கப்பட்ட நாம பாவத்திற்கு மறித்தவர்களா என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்படின்னா நாம மனம் திரும்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்கு மறிச்சு என்ன பண்ணணும்? மனம் திரும்பி இருக்கணும். ரோமர் 6 வாங்க, ரோமர் 6 பவுல் அழகாக அந்த ஸ்டெப்ஸ் நமக்கு சொல்றது என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். ரோமர் 6 2 வாசிங்க, 2 பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதில எப்படி பிழைப்போம்? அல்லேலூயா. அப்ப நாம் எதுக்கு மறிச்சிருக்கணும்? ஆமா, ஏற்கனவே நம்ம மறித்த நிலையில் இருந்தோம். அப்ப ஆவி உயிர்ப்பிக்கப்படலை, செத்த நிலை. ஆனால் தேவன் நம்ம உயிர்ப்பித்த போது, இயேசுவை நம்ம விசுவாசித்த போது, நம்ம ரீஜெனரேட் ஆனோம். நம்மளை ஆண் தேவன் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, விரும்பி பாவங்களை செய்து கொண்டிருந்தோம், இப்போ பாவத்திற்கு நாம் மரிக்கணும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததுனால நீங்கள் நானும் பாவத்திற்கு மரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மரிக்க முடியாது, பரிசுத்த பலி தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம பாவத்திற்கு மரிக்கணும். சரி, கவனிங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து என்ன பண்ணப்பட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டார். நம்ம பாவத்துக்கு மரித்து, அதாவது மனம் திரும்பி, இயேசு பாவத்துக்கு மரித்து நாமும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்றது என்ன? வாசிங்க, அது 6 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப நம்ம எங்க அடக்கம் பண்ணப்படுறோம்? இயேசுவோடு கூட எங்க? ஞானஸ்தானத்துல. அல்லேலூயா. ஞானஸ்தானம் கண்டிப்பா என்ன செய்யணும்? எடுக்கணும். அவரை விசுவாசித்தோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே நம்ம பாவத்துக்கு செத்துறோம். அல்லேலூயா. நம்ம பாவத்துக்கு மரிச்சிடணும். விரும்பி விரும்பி பாவம் செஞ்ச காரியத்தை விட்டு மனம் திரும்பிடணும், பாவத்துக்கு மரித்திடணும். அடுத்து நம்ம அடக்கம் பண்ணணும். எங்க அடக்கம் பண்ணணும்? ஞானஸ்தானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அல்லேலூயா. அவர் 3 உயிர்த்தெழுந்தார். நம்மளை பத்தி என்ன சொல்ல பாருங்க, 5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அடக்கம் பண்ணப்படுறது மாத்திரமல்ல, ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்படுறது மாத்திரமல்ல, தண்ணிக்குள்ள முக்கிறது மாத்திரமல்ல, அவர் 3 உயிர்த்தெழுந்தது போல நீதிக்கு பிழைக்கும்படி நாம் உயிர்த்தெழுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததனாலே நாம் பாவத்திற்கு மரிக்கிறோம், அதான் மனம் திரும்புகிறோம். அல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல ஞானஸ்தானத்தில் நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவர் 3 உயிர்த்தெழுந்தது போல ஞானஸ்தானத்தில் நாம் புதிய மனுஷனாக அந்த தண்ணியை விட்டு வெளியே நீதிக்கு பிழைக்கும்படி வெளியே வருகிறோம். நல்ல கரங்குதலே சொல்லுவோமா, உச்சாமலையில சொல்லுவோமா? எவ்வளவு ஈஸியாக தேவன் இல்லை, எவ்வளவு ஈஸியாக கிட்டார்ல யோசிங்களேன். ஒரு கவனிங்களேன், டங்கன் கேம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பிரசித்தி பெற்ற வல்லமையான ஒரு ஊழியக்காரர், ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவர் நிலக்கரி சுரங்கம் பக்கம் ஒரு ஆள் போயிருக்கும் பொழுது, நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சுச்சுவேஷன் சொல்லணும்னு சொல்லி ஒரு ஆள் மேலே வந்து நின்ற போது, நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செஞ்சால் எப்படி இருப்பான், கரவன் கரகரையர் கரியெல்லாம் மேலே அவனுக்கு சுச்சுவேஷன் சொன்னாரான். அவன் இப்போ அவன் சொன்னான், அவர்கிட்ட எனக்கு இதை பற்றி தெரியும், ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்ப்பா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா, அவன் சொல்கிறானா, என்னது இது, ஒன்றுமே நம்ம செய்ய தேவையில்லை, நம்ம பாவ மன்னிப்புக்கு நீ ரட்சிப்புக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாமே தேவனே செஞ்சிட்டார், விசுவாசத்தை மட்டும் போதும் அப்படிங்கிறது. அது எப்படி முடியும்? அது நம்ம ஏதாவது பண்ணணும்ல, நம்ம ரட்சிப்புக்கு நம்ம ஒன்றுமே பண்ணாமல் எல்லாமே அவரே முடிச்சிட்டார் அப்படிங்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ சுலபமாக ரசிக்கப்பட்டுற முடியுமா? அதை நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நான் அவன் சொன்னான். அப்படி
அப்போ அவர் கேட்டாராம், இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சீங்களான்னு கேட்டாராம். ஆமாம், என்னை பார்த்தா தெரியுதுல்ல, நான் வேலை செஞ்சுட்டு தான் வரேன்ட்டு. சரி, அது சுரங்கத்துக்குள்ளே இறங்குனீங்களா? கீழே சுரங்கத்துக்குள்ளே இறங்குனீங்களா? எப்படி இறங்குனீங்கன்னு கேட்டான். ஏன்னா கம்பெனியில் எலிவேட்டர் போட்டுருக்காங்களா, அதை வச்சு என்ன பண்ணேன், அதில் இதான் அதை பாருங்கள், அதில் ஏறி நின்னோம்னா அதை ப்ரெஸ் பண்ணால் போதும், சர்றன்னு கீழே போவோம். கீழே போய் வேலை செஞ்சேன், மறுபடியும் மேலே வர்றதுக்கு ஏறி நின்னேன், அமுக்குன்னு சர்றன்னு மேலே வந்தேன். இப்போ அவர் கேட்டாராம், கீழே போகிறதுக்கும் மேலே வர்றதுக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? நீங்கள் எதாவது செஞ்சீங்களா? நீங்கள் எதாவது கஷ்டப்பட்டீங்களா? அவர் சொன்னேன், இல்லை. இது போட்டு வச்சது யார்? கம்பெனி செலவு பண்ணி போட்டது. ஈஸியாக போய் ஈஸியாக வாங்க. இதெல்லாம் டெய்லி நீங்கள் செய்கிறீங்க. இதை ஏற்றுக்கிறவங்க தேவன் செஞ்சான்னு சொல்றதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னும் போது தான் அவர் கண்கள் விரிந்து தான் கரங்க தெரியல சொல்லுவோமா? அல்லே லூயா, அல்லே லூயா. உண்மை நம்ம அதை என்ன செய்ய நம்ம பிரச்சனை தெரியுமா? ஏ ரட்சிப்புக்கு நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாதா? அப்படின்னாலும் இருக்க முடியாது, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏதாவது நான் பண்ணணும், ஏ ரட்சிப்புக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நம்ம சில நம்மளுக்கு கேரக்டர்ஸ். ஏ ரட்சிப்புக்கு எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டார், நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது என் ரட்சிப்புக்கு பண்ணணும். ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. கரங்குத்தல சொல்லுவோமா, எல்லாம் உச்ச மாநில சொல்லுவோமா, ஒன்றும் பண்ண முடியாது. முடியும்னா அவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? பைபிளில் முடியும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பான்? தன்னுடைய ஒரே பேரால குமாரனாய் செல்ல பிள்ளையை அவர் பூமிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, சிலுவையில் பலியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியும்னு சொன்னால் அதை எழுதி கொடுத்துருப்பார். என்னன்னு, நீ இதை இதை பண்ணிட்டு பரலோகம் வந்து சேருன்னு எழுதி கொடுத்துருப்பாரு. குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? அனுப்பியிருக்க மாட்டார். நம்மளால ஒன்றுமே முடியாது, நம்ம செத்த நிலையில் இருக்கிறோம். நம்மை இது கொண்ட அன்பினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே பலியாக அனுப்பினார், விலைய கிரயமாக அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சரியா. அப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய பாஸ்டர் சக் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் சக் ஸ்மித் அப்படின்ட்டு. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது, டீன் ஏஜில் இருக்கும்போது அவங்க அம்மாட்ட போய் கேட்டாராங்க, அம்மா எல்லா பசங்களும் என் வயசு பசங்கள்லாம் என்னென்னமோ பண்ணுறானுங்க, என்னென்னமோ அனுபவிக்கிறானுங்க, என்னென்னமோ ஜாலியாக இருக்கானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க, நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன்? எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன், நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன் அப்படின்னு. நான் அவங்களுக்கு பண்ணுற மாதிரி ஏன் நான் பண்ணக்கூடாது? அவங்க அம்மா சொன்னாங்களாம், தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. சின்ன பையனுக்கு புரியல, டீன் பையன் புரியல, உயிர்ப்பித்து. அப்போ அவங்கள செத்த நிலையில் இருக்கிறாங்க. ஆமாம், அவன் எல்லாம் ஆவி செத்த நிலையில் இருக்கிறான். அம்மா புரியும்படி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்ன விட்டாங்க. அம்மா அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னாங்க, உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும், நமக்கு புரோஜனமாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த பிள்ளை ஊழியத்தில் நாலு கடைசி வரைக்கும் மறக்கலை அந்த இல்லஸ்ட்ரேஷன். என்ன இல்லஸ்ட்ரேஷன்? அந்த அம்மா அழகாக சொல்லிச்சு, ஞானமுள்ள தாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? உயிர்ப்பிக்கப்பட்டது நிலைமை சொல்லிச்சு. இவர்றா சக்கு சக் ஸ்மித்து, அதெல்லாம் மீன், நீய மீன், அதெல்லாம் செத்த மீன். தண்ணி அடிக்கிற போக்கில் போவோம், தண்ணி அடிக்கிற போக்கில் வரும். அது பாட்டுக்கு செத்த மீன் அப்படி தான் செய்யும், அப்படி போவோம் இப்படி போவோம். செத்த மீனாக இருந்த உன்னை ஏ தேவன் உயிர்ப்பித்தார். இப்போ நீ உயிருள்ள மீன், நீ நீந்த முடியும், எதிர்நீச்சல் போட முடியும், நீ நீந்த முடியும். ஏன்னா நீ உயிருள்ள ஜீவனுள்ள மீன், அதெல்லாம் செத்த மீன் அப்படின்னாங்களாம். இந்த கரியத்தை நல்லா இறக்கிட்டா போல யார்? பாஸ்டர் சக் ஸ்மித். கரங்க தெரியல சொல்லுவோமா? நீங்கள் இறக்கிக்கிடுங்க, உள்ள நாம் இறக்கிக்க உள்ள. நாம் செத்த மீனாக இருந்தோம், இன்றைக்கி உயிர் உள்ள மீனாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. செத்த மீன் தானே இப்போ தண்ணி அடிக்கிற பக்கம் என்ன செய்யும்? அது பாட்டுக்கு போவோம், தண்ணி அடிக்கிற பக்கம் போவோம். கரைக்கு ஒதுக்குனா கரையில் சேர்ந்து திருப்பி தூக்குனா திருப்பி போவோம். அந்த மாதிரி உலகம் போக்குற போகல அமைச்சர் போகக்கூடாது. தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறித்தவர்களாக இருந்தோம், தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, தேவன் நம்மை உயர்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தேவன் உயிர்ப்பித்தார், ஆனால் தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. உயர்த்தது குறித்து நம்ம வசனம் வாசிக்கலாம். உயர்த்தது குறித்து எபேசு 2:7 வசனம் வாசிக்க, எபேசு 2:7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்பி, அதுதான் நம்ம முதல் அதிகாரத்தில் 19 வசனம் சொல்லுவோம், கிறிஸ்துவை எழுப்பி. 20 வசனம் பாருங்க, எல்லாவற்றுக்கும் உயர்ந்திருக்கத்தக்கதாக, சரியா, அவரை வலது பார்த்து உட்காரும்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, தேவன் இயேசுவை உயர்த்தினார். அல்லேலூயா. நம்ம நிலைமை என்ன தெரியுமா? அந்த எபேசு 2:3 வசனம் சொல்லுது, அது நம்ம என்ன செஞ்சு கொண்டிருந்தோம், எபேசு 2:3 வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினைகளை செய்து
சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கனையின் பிள்ளைகளாக இருந்தோம். பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். மனசு மாம்சம் விரும்பினைகளை செய்தோம்னா எதுக்கு அடிமையா இருந்தோம்? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையில இருந்தோம். பாவத்துக்கு அடிமையிலா இருந்தோம் நம்ம. எங்க தினமா போனோம்? எங்க தினமா போனோம்? வெளிப்படுத்த 21:8 வாசிங்க. எங்க போனோம் பாருங்க, நம்ம முடிவு என்னன்னு பாருங்க. பாவத்துக்கு அடிமையில இருந்தோம். அந்த எபேசு 2:3 நாம் இருந்திருப்போம்னால், வெளிப்படுத்த 21:8 வாசிங்க. நாம் இருந்திருப்போம்னா எங்கெல்லாம் போனோம் பாத்துக்கிடுங்க. வெளிப்படுத்த 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனை சிலை சுரூபம் எல்லாத்தையும் வழிபடுகிற சிலை சுரூபம் ஓவியம் எல்லாத்தையும் வழிபடுகிற விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்ப நம்ம எல்லாம் எங்கதான் போயிருக்கணும்? எங்க போறதுக்கு தகுதியா இருந்திருக்கணும்? 3:3 பாவத்துக்கு அடிமையா இருந்தாம அங்கதான் போனோம். ஆழமான படுகொலை அக்கினி கடலுக்குள்ளே போக வேண்டிய நம்மை தேவன் உயிர்ப்பித்து உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உயிர்ப்பித்து உயர்த்திருக்கிறார். உயர்த்தினார் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ஆள் உதாரணமாக சொல்கிறேன். நிறைய பேரை சொல்லலாம், ஒரு ஆளுக்கு உதாரணமாக சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 41:1 41:1 வாசிங்க. யோசேப்பை பார்வன் உயர்த்தினது கொடுத்து வாசிக்கிறோம். அதிபதியாக யோசேப்பை பார்வன் உயர்த்துக்கிறான். ஆதியாகமம் 41:41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். யோசேப்பை பார்வோன் உயர்த்தினான். கவனிங்க, சரீரப்பிரகாரமான உயர்வு. யாருக்கு? யோசேப்பு அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். எங்கிருந்து? சிறைச்சாலையிலிருந்து வந்து சிங்காசனத்தில் உட்கார்றான் யோசேப்பு. சரியா? கவனிங்க, அங்கே உயர்த்தப்படுகிறான். சரீரப்பிரகாரமான உயர்வு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து சரீரப்பிரகாரமாக இப்போது இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார். நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? அப்போ நீங்கள் நானும் உயர்த்தப்பட்டிருக்கிறோன்னு வாசிக்கிறோம்ல. தேவன் நம்மை உயர்த்தினார்னு வாசிக்கிறோம். எங்கே உயர்த்தினார்? நம்ம எப்படி நம்ம யோசேப் மாதிரி நம்ம ஒன்றும் அதிபதி ஆகலையே அப்படின்னு யோசிக்கலாம். நான் எங்கே உயர்ந்திருக்கிறேன்? நான் எங்கே உயர்ந்திருக்கிறேன் அப்படி யோசிக்கலாம். நம்ம எங்கே உயர்ந்திருக்கிறேன்? சரியா? அப்போ அதிபதி ஆகலையே அப்படின்னு நினைக்கலாம். அதனால் கவனிங்க, அதிபதியெலாம் ஆகிறது இல்லை, காரியம் இல்லை. இது அதை விட மேன்மையான காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதல்ல ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னேன், ஃபஸ்ட்டு இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னேன். 2வது வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறேன், சாண்டிஃபிகேஷன் சொல்கிறேன், பரிசுத்தமாகுதல். நம்மளை தேவன் எங்கே உயர்த்திருக்கிற தெரியுமா? அதிபதியாக உயர்த்தார் அப்படி சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கோபாக்கினி பிள்ளைகளாக இருந்தோம் நம்ம. அவருடைய நாமத்தின்மை விசுவாசம் உள்ளதோ அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? நல்ல உச்சமா அலையிலே சொல்லுவோமா? தேவன் நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்திருக்கிறார். பொசிஷனல் ரைஷியஸ்னஸ். தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய ஸ்தானத்தை வைத்து நம்ம இப்போ யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கொஞ்சம் அல்லேலூயா தான் வருது. அண்ட சராசரில் உண்டாக்கின சகல வல்லமையும் பொருந்திய என்றென்றைக்கும் ஜீவிக்கிற மெய்யான ஒரே தேவனுடைய பிள்ளைகள் நாம. அல்லேலூயா. எவ்வளவு உசரத்துக்கு உயர்த்திருக்கிறார் பாருங்க. மெட்ராஸ் பாஷையில் சொன்னோம், எவ்வளவு உசரத்துக்கு உயர்த்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாய் உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. பொசிஷனல் ரைஷியஸ்னஸ், ஸ்தானத்தை உயர்த்திருக்கிறார். கவனிங்க, நான் நிறைய பேர் பைபிளில் சொல்ல முடியும். இப்போ யோசேப்பு பார்த்தோம்ல, யோசேப்பு நம்மையும் கம்பேர் பண்ணோம். யோசேப்பு குற்றமே செய்ப்பேன். அவன் பாவஞ்சு பரிசுத்தமாக வாழ்ந்தான், பொய்யா குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போய் சிங்காசனம் வந்தான். நம்ம அவன் குற்றம் செய்யாமல் சிறைச்சாலைக்கு போய் சிங்காசனம் வந்தான். நம்ம செய்யாத குற்றமே இல்லை. அப்படி அப்படி தான் நம்ம கதை. சரி, அவன் கதையும் நம்ம கதையும் ஒன்றாக்க முடியாது. சரிங்களா? சரி. ஆனால் அவனை உயர்த்தினது யார்? பார்வோன் உயர்த்தினான். கவனி, இப்போ எனக்கு கவனிக்க முக்கியமானது. பார்வோன் யோசேப்பை என் சிங்காசனத்தை என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு உயர்த்தினான். சரியா? பார்வோன் உயர்த்தினான். சரி, அதே போல் நிறைய பேர் சொல்ல முடியும். இப்போ ரூத்து, போவாஸ் ரூத்தை அவன் வயலில் பொறுக்க வந்த பிள்ளை. சரியா? அந்த ரூத்தை போவாஸ் மனைவியாக உயர்த்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனத்தான் பிள்ளை மேவி போ சேர்த்து, ரெண்டு காலம் இல்லை,
சரியா? அவனே தாவீது, அவன் பந்தியில் அவனோட உட்காந்து சாப்பிடும்படி தாவீது மேவிபோசத்தை உயர்த்தினான். செத்த நாயை போல இருக்கிறேன் நோக்கி பார்க்கறதுக்கு ராஜா நான் எம்மாத்திரன் கேட்டான். மேவிபோசத்து தாவீது உயர்த்தினான். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, அவர்களை குறித்து என்ன வாசிக்கிறோம்? மூணாம் அதிகாரம், தானியேல் மூணாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க. தானியேல் மூணாம் அதிகாரம் கடைசி வசனம், அவங்க அந்த அக்கினி பரீட்சையில் நின்ற போது, விசுவாசத்தை ஜெயித்த போது, அந்த தானியேல் மூணாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் என்ன சொல்லுது? அவங்கள நேபுகாத் நேச்சார் என்ன செய்தான்? பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆ, சாத்ராக் மேக ஆபேக்கே என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். கவனி பாருங்க, கொஞ்சம் முக்கியமானது. பார்வோன் யோசேப்பை உயர்த்தினான், போவாஸ் ரூத்தை உயர்த்தினான், தாவீது மேவிபோசத்தை உயர்த்தினான், நேபுகாத்நேச்சர் ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தினான். இவரெல்லாம் மனிதர்களால் உயர்த்தப்பட்டவர்கள். அவங்கவுங்க பக்கத்தில் உட்காந்தாங்கன்னு வச்சுக்கிடுவான். போவாஸ் பக்கத்தில் ரூத் உட்காந்தா, தாவீது பக்கத்தில் மேவிபோசத்தை உட்காந்தான், பார்வன் பக்கத்தில் யோசேப் உட்காந்தான், நேபுகாத்நேச்சார் கூடவே இவங்க பிரதானிகளாக இவங்களை நினைச்சு உட்காந்தாங்க. இவங்கெல்லாம் ஆள் பக்கத்தில் தான் உட்கார்ந்தாங்க. ஆனால் உங்களை என்னையும் தேவன் உயர்த்தியிருப்பது இப்போ எபேசு ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பாருங்கள். எங்கே உயர்த்தி யாரோட உட்கார வைத்திருக்கிறான்னு பாருங்க. வாசிங்க, எபேசு ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும். நல்ல கரங்கு தலையிலே சொல்லுவோமா? உங்களை என்னையும் தேவன் உயர்த்தி இருப்பது, தேவன் உயர்த்திருக்கிறார். மனுஷன் உயர்த்தல, யாரோட உட்கார்ந்துருக்கிறேன் தெரியுமா? யாரோட? எல்லாரிலும் பெரியவர், பதினாயிரங்களில் சிறந்தவர், மகா பரிசுத்தம் உள்ளவர், மாசற்றவர், குற்றமற்றவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பூரண அழகுள்ளவர், என்றென்றைக்கு ராஜரீகம் பண்ணுகிறவர், ரொம்ப நல்லவர், வல்லவர், அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். இத்தனை இந்த அல்லேலூயாக்கு தான் நான் கத்தரை சோதரிக்கிறேன். மற்றவங்களுக்குலாம் வரல. நீங்கள் பார்வனோட உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் போவாசோடைய உட்காந்துருக்கீங்க, நீங்கள் நேபுகாத்நேச்சர் ராஜாவோடைய உட்காந்துருக்கீங்க, நீங்கள் தாவீதோட உட்காந்துருக்கீங்க. நம்ம இல்லையா? இல்லை. தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மளை எழுப்பி அப்படி தான் வாசிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவன் நம்மை உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்ன ஸ்தானத்தின் உயர்வு சொன்னேன், பொசிஷன் ரைசியஸ்னஸ். அதோடு கூட இன்னொன்று உண்டு, ப்ராக்ரெசிவ் ரைசியஸ்னஸ். அப்படின்னா என்ன? அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். கரங்க இதெல்லாம் சொல்லுவோமா? யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து பார்வன் உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார வச்சான் அதிபதியாக. அவன் உட்கார வைத்த நாளிலிருந்து யோசேப்பு கடைசி வரையும் அதிபதியாகத்தான் அவன் இருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்மளையும் கவனிங்க, நம்மளையும் வந்து தேவன் உயர்த்தியிருக்கிறார். எங்கேருந்து? பாவத்துக்கு அடிமையிலாக இருந்தோம், படுகுழிக்கு போக வேண்டிய நம்ம, அக்கினி கடலுக்கு போக வேண்டிய பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்ம, இன்னைக்கு கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்மை தேவன் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி வாசிக்கிறோம். நம்மை அப்படி உட்கார வச்சிருக்கிறார், நம்ம அப்படி எழுப்பியிருக்கிறார், உயர்த்திருக்கிறார் கிறிஸ்துவோடு கூட. அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்றார் போல என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழணும். அல்லேலூயா இல்லையா? அது என்ன செய்யறாரு? தேவனே அதை செய்யறார். கரங்கத்தில் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனே பண்றார். அப்படிதான் பைபிள் காமிக்க, தேவனே செய்யறார். இப்போ ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் வாசிங்க. ரோமர் எட்டு ஒன்று வாசிங்க. ரோமர் எட்டு ஒன்று, நமக்கு நரகம் இல்லை. நல்ல கரங்குதல்லே சொல்லுவோமா? நல்ல உச்சாமலே சொல்லுவோமா? அக்கினி கடல் நமக்கு இல்லை, தேவன் நம்மை உயர்த்தினார். அல்லேலூயா. உயர்த்தின தேவன் நமக்கு அக்கினி தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுது. எவ்வளவு அருமையான வசனம். அதே அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும், அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. 14:15 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம யாரால் நடத்தப்படுறோம்? தேவனுடைய ஆவியினால். அல்லேலூயா. ஆமா. அப்போ நம்ம கவனிக்கவனி அவரோடு பைபிள் வசனம் எப்படி சொல்லுது? யோசேப்பை உயர்த்தினான் பார்வோன். உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து யோசேப் என்ன செய்தான்? கைதி மாதிரி நடந்துக்கல, அதிபதி மாதிரி நடந்தான். கரங்குதல சொல்லுவோமா? உச்சாமலையில சொல்லுவோமா? நாம அப்படிதாங்க நடக்கணும். உயர்த்தப்பட்ட நாம. அப்போ பைபிள் எழுத சொல்லுது, கொலோசே மூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிங்க. கொலோசே மூணு ஒன்று ரெண்டு, நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்ததுண்டானால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கொரோனா எல்லாம் போயிடுச்சு, இப்போ கைபிடிச்சு கூட சொல்லலாம். சொல்லு, கைபிடிச்சு கூட சொல்லலாம். நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்தது உண்டானால். சில பேர் இப்போ தான் எழும்புறாங்க தூக்கத்திலிருந்து. ஓ, எழும்பிட்டானா? ஓகே, சோத்ரா.
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட சொல்லுங்க, நீங்கள் மேலானவைகளை ஏன் நாடுங்கள். நல்லா கரங்கத்தில் சொல்லுவோமா, ஹல்லேலூயா. மறுபடியும் பாவத்துக்கு அடிமையா இல்ல, அதிபதியாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. உயர்த்தி இருக்கிறார் ஆண்டவர், தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார். உயர்த்தப்பட்டபடி நடங்கள் சொல்லு பைபிள். நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானாள். ஹல்லேலூயா. அவர் நம்ம எழுப்பியிருக்கிறார், அது அவரே தான் செய்கிறார். இது பவுல் மட்டும் சொல்லுங்க, பேதரும் அவர் இறக்கத்தினால தான் நம்ம நம்மளை ரீஜெனரேட் பண்ணார் அப்படின்னா, நம்மளை உயிர்ப்பித்தார். அப்படி பண்ண அவரே அவருடைய பலத்தினால் தான் நம்மளை காக்கிறார் அப்படின்னு பவுலும் சொல்கிறார், பேதரும் சொல்கிறார். வாசிங்க, ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனம் வாசிங்க. ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் அஞ்சாவது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்தார், ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. பேதுரும் சொல்றார், அடுத்த வசனம் வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே. அந்த வார்த்தை கவனி, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்கத்தை இல்லையா சொல்லுவோமா, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எந்த கிருபை நம்மை ரட்சித்ததோ அதே கிருபை நம்ம இப்ப பாவத்தை மேற்கொள்ளும்படியான வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. நல்ல கரங்களை சொல்லுங்க, ஒரு காலத்துல நம்மளால பாவத்துல ஒண்ணுமே செய்ய முடியல, நம்ம மனசு மாம்சம் விரும்பலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், பாவத்தை மேற்கொள்ள முடியாத அப்போ. ஆனா இப்போ கிருபைக்கு நாம் கீழ்பட்டிருக்கிறபடினால அந்த கிருபை நம்மளை என்ன பண்ணிருக்கிறது, நமக்கு வல்லமை தந்திருக்கிறது. எப்படிப்பட்ட வல்லமை நமக்கு தந்த, தேவன் நம்மை உயிர்ப்பித்து பாவத்து கீழ் அடிமையாயிருந்த நம்ம பாவத்துக்கு மேல நம்மளை உயிர்ப்பித்து பாவத்தோட போராட்டம் ஆனா ஜெயங்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்ல நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே, அந்த கிருபை தான், அந்த கிருபையால் தான் நிற்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஏன் நமது பாவ காரியங்களுக்கு ஏன் போகல, விட்டு வந்த பாவத்துக்கு போக இல்ல, தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய அதனால பவுலுக்கு ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் நான் சொன்னேன், அடக்க அந்த பாவத்துக்கு மறிக்கிறோம், அடக்கம் ஞானசன் அடக்கம் பண்ணுறோம், உயிர் தளிறோம், அதெல்லாம் சொன்னவர். அடுத்து என்ன பேசுறாரு பாருங்க, அப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க நாம மறுபடியும் அதை அப்படி பாவத்துக்கு போய் செய்யக்கூடாது அப்படி சொல்கிறார் பாருங்க. அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்லுவார் வாசிங்க. அப்படி லைன் எல்லாமே வருது அந்த ரோமர் ஆறாம் அதிகாரத்தில். ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம்னா மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்ய போகக்கூடாதுன்றத சொல்லுவார் பாருங்க. வாசிங்க, பத்தாவது வசனம் வாசிங்க. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக, நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன பண்ணுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படியே எப்படியே இயேசுவோட பாவங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், மறுபடியும் அவர் மரிக்க போறது இல்ல. அல்லேலூயா. 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 மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார், மரிக்க போறது இல்ல. அவர் எப்படி நம்ம பாவங்களுக்காக மரித்து பிழைத்திருக்கிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாம். என்ன பண்ணுங்க, நீங்க என்ன செய்யுங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில், சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக. நல்லா கரங்க தலையில சொல்லுவோமா, பாருங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்துச்சு. இப்ப தேவன் என்ன பண்றார், நம்மள உயர்த்திட்டார். இப்ப 14-15 வசனம் வாசிங்க. 14-15, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள மாட்டாது. நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நான் நியாய பிரமாணத்தை கீழ்பட்டிராமல் கிருபை கீழ்பட்டிருக்கபடினால் பாவம் செய்யலாமா, கூடாதே கூடாதே. அல்லேலூயா. ரெண்டுமே சொல்லப்படுவாங்க, அவரும் கிருபை தந்து நம்மளை காக்கிறார், நம்மளும் நம்மளே செய்யணும், அந்த வழியில் போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், காட்ஸ் சவரனிட்டி அண்ட் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டும் ஒன்றா தான் போகும், ரெண்டு ட்ராக் ரெண்டும் ஒன்றா தான் போகும். அவரும் நம்மை காக்கிறார், கிருபை கீழ்பட்டுக்கலாம், பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை நமக்கு வல்லமத்தரும், பாவத்தை மேற்கொள்ள நாமும் பாவம் செய்யலாமா, கூடாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொன்னேன், யோசேப்பு மறுபடியும் என்ன செய்யலை, கைதி மாதிரி நடக்கலை, அதிபதியாக நடந்தான். அல்லேலூயா.
அப்ப நமக்கு எபேசியர் 1:19 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிகளாய் இருக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களை பிரகாசமான மனக்கல்களை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிகளாய் இருக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் விசுவாசிகளாக நம்மிடத்தில் காண்பிக்கும் காண்பிக்கும் காண்பித்த அல்ல காண்பிக்க போகிற அல்ல காண்பிக்கும் அப்படின்னா எவ்வொரு நொடிப்பொழுதும் தேவன் அவர் கிருபை நாள் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்ன பொசிஷன் ரைஷ்னஸ் ஸ்தானத்தை உயர்த்திருக்கிறார். புரோகிரசிவ் ரைஷ்னஸ் நம்மை தேவன் காக்கிறார். அல்லேலூயா. சாங்டிஃபிகேஷன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக அவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார் அது வசன வாசிக்க பேசுற 2:7 பேசுற 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே நம்மை அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர்ப்பித்தார், உயர்த்தினார், உன்னதத்தில் உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் அது எப்படி நம்ம பார்ப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி நிலைமை என்ன எபேசு 2:2 நம்ம சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம். அப்படிதான் எபேசு 2:2 சொல்லுது. எபேசு 2:2 எப்படி சொல்லுது வாசிக்க எபேசு 2:2 அவைகளில் நீங்கள் அவைகளில் நீங்கள் அக்கிரமெல்லாம் பாவங்களால் மரித்தோர்களாக இருந்தீங்களே அந்த அக்கிரமன் பாவங்களால் இருந்த நீங்கள் அவைகளில் நீங்கள் முடிவு என்ன மத்திய 25:41 முடிவு என்ன மத்திய 25:41 பிசாசு கேட்டபடி நடந்தோம் அப்படின்னா நம்முடைய முடிவு என்ன. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் இச்சையின்படிதான் நடந்தீங்க அவன் ஆசைப்படிதான் நடந்தீங்க அப்போ பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போ நித்திய அக்கினியிலே எபேசு 2:2 நம்ம எங்கதான் போனோம் 25:41 தான் போனோம். நித்திய அக்கினியில் போங்கள். ஆனால் இப்போ நம்ம நித்திய அக்கினியில் போக போகிறதில்லை. ஏன்னா தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், தேவன் நம்மை உயர்த்தியிருக்கிறார். மூணாவது தேவன் நம்மை உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். நல்லா கிறங்குவது எல்லாம் சொல்லுவோமா. நிறைய பேருக்கு என்ன தெரியும் உங்களுக்கு கேள்வி வருது பைபிளில் போட்டிருக்க உன்னதத்தில் உட்காந்துருக்குறோன்ட்டு. ஆனால் எங்கே உட்காந்து சேரில் தானே உட்காந்துக்கிறோம் இங்கே தானே உட்காந்துருக்கோம். ப்ராக்டிக்கலாக பேசுங்க பாஸ்டர் யதார்த்தமாக சொல்லுவோம். எங்கே உட்காந்துருக்கோம் சேரில் உட்காந்துருக்கோம் எங்கே பூமியில் சபையில் இல்லையா கட்டிடத்தில் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். ஆனால் பைபிள் சொல்லுது எங்கே உட்காந்துருக்கேன் சரியா பைபிள் போய் சொல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆமாங்க பைபிள் போய் சொல்ல உன்னதத்தில் உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. நான் காமிக்கிறேன் நமக்கு அது தேவை நமக்கு முக்கியம். இந்த பிறவிக்குருடன் ஆண்டவர் பார்வை கொடுத்த உடனே சரியா அவனுக்கு நேரமாக கேட்டான் திரும்பி திரும்பி கூட்டு கூட கேட்டான் எப்படி பார்வை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் எப்படி கொடுத்தார் இப்படியே கேட்டான். அவன் ஒரு வார்த்தை சொன்னான் ரொம்ப நல்ல வார்த்தை யோவான் 9:25 வாசிங்க யோவான் 9:25 அவன் பிரதித்திரமாக அவர் அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனா இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். நல்ல கருமத்தில் சொல்லுவோமா இது அவர் என்ன தெரியாது நான் பார்வையற்றிருந்தேன் குருடனா இருந்தேன் இப்போ காண்கிறேன். அல்லேலூயா. இதை நம்ம எல்லாருமே சொல்லலாம் எப்படி எல்லாரும் சொல்லலாம் 2 கொரிந்தியர் 4:4 பாருங்க அப்படிதான் நம்ம இருந்தோம். 2 கொரிந்தியர் 4:4 படி தான் நாம் இருந்தோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நம்ம மனது குருடாக்கப்பட்டவளாக தான் நம்ம கண்ணு தெரியாதவளாக தான் எந்த கண்ணு மனக்கண் தெரியாதவளாக தான் நாம் இருந்தோம். தேவன் நம் கண்களை திறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவன் நம் கண்களை திறந்தார்னா இப்போ கண்ணு திறந்தவங்க இப்போ உன்னதத்தில் உட்காந்துருக்குறோம் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கரங்கு தெரியல சொல்லுவோமா எப்படி உன்னதத்தில் உட்காந்து நம்ம உன்னதத்தில் உட்காந்துருக்குறோம். எபேசு 1 வாங்க இப்போ கண்ணை திறந்து பாருங்கள். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நம்ம அந்த எபேசு 1 இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நம்ம பார்த்துடலாம். என்ன பார்த்துடலாம் 4 வசனம் சொல்லுது வாசி 4 வசனம்
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். கண்ணை திறந்து பாருங்க, நாம யாரா இருக்கிறோம் இப்போ? சுவிகார புத்திரர், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கரங்கத்தில் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, ஏழாம் வசனம் வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 13 வசனம் வாசிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியால் நாம் என்ன போடப்பட்டிருக்கிறோம்? எவ்வளவு பொய் உரையாத தேவன் சொல்றார், நாம் என்ன போடப்பட்டிருக்கிறோம்? இயேசுவுக்கு சொந்தம் என்று முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார். நிச்சயமாய் நாம மீட்கப்படுவோம். மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தில் அச்சாரமாய் அரபான் அட்வான்ஸா இருக்கிறார். நிச்சயதார்த்த மோதிரமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கண்களெல்லாம் விரியட்டும். நம்ம நம்மளுடைய நம்ம ஸ்தானம் என்னன்னு பாரு, நம்மளுடைய காரியம் என்னன்னு. முதல் நம்ம என்ன நிலைமை என்ன? ரெண்டு அதிகாரம் 1:2-3 வசனம் சொல்லுது. முதல் நம்ம என்ன நிலைமை? மரணத்துக்கு அடிமையில இருந்தோம். ரெண்டாவது சாத்தானுக்கு அடிமையில இருந்தோம். 3 வசனம் பாவத்துக்கு நம்ம அடிமையில இருந்தோம். படுகுழியில போறதுக்கு இருந்தோம். அல்லேலூயா. இப்போ கண்ணு திறந்துச்சு, நான் பார்வையற்றி இருந்தேன், இப்போது காண்கிறேன்னு சொல்லணும் மட்டும் கரங்குத்தலையில சொல்லுங்க, உச்சாமலையில சொல்லுங்க. ரெண்டுமே காமி அதே எபேசு 1:2 எப்படி இருந்தோம் சரியா, எப்படி அவர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதங்களை நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். என்ன இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அங்கே பிதா வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நாம் ஆவிக்குறை நிலையில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். நல்ல கரங்கு தெரியல சொல்லுவோமா? ஏன்னா கவனி கவனி, நான் சொன்னேன் பாவத்தில் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு தந்தார்னு 2வது காரியத்தில் சொன்னேன். 3வது சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம்ல, இனி நாம் சாத்தானுக்கு அடிமை இல்லை. அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு அல்லேலூயா வரமாட்டது? இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், சாத்தானின் அதிகாரத்தில் இருந்தோம், தேவன் நம்மை விடுவித்தார். கொலோசியர் 1:12-13 வாசிங்க. சில பேர் பார்க்கறதுக்காங்க இந்த கொலோசியர் 1:12-13 கொலோசியர் 1:12-13 இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இருளின் அதிகாரத்திலேருந்து வெளியே வந்துட்டோம். கவனிங்க, இப்போ என்ன, பாவத்தின் மீதே நமக்கு வல்லமை உண்டு, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு உண்டு. ஏன் இந்த மற்றவங்களாம் இல்லையா, கிருபை இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் அல்லையிலே சொல்லுங்க. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு உண்டு. நல்ல கிரம தெரியலே சொல்லுங்க. பிசாச சாத்தான மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு உண்டு. இதோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நல்ல கரங்கத்தை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு கவனி, எவனுக்கு ஒரு காலத்தில் நம்ம அடிமையா இருந்தோமோ அவனுக்கு மேல இப்ப நம்ம, அவன் நம்மளை என்ன பண்ண முடியாது? சீண்ட முடியாது, தொட முடியாது. தொடனாலும் சீண்டனாலும் என்ன பண்ணோம்? அவரு என்ன பண்ணோம்? பெர்மிஷன் வாங்கணும். சிஸ்டர் கரெக்டா சொல்ல, கரங்களை தட்டி தான் மயம்படுத்துவார். நல்லா கரங்களை தட்டி தான். தொடனால சீனனால எங்க போனா? தேவனே நான் கொஞ்சம் அப்படி பெர்மிஷன் வாங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் ஒளிந்து போகாதபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிப்பார். அல்லேலூயா. அவர் நேற்று இன்று என்றும் சரியா. அவர் எவ்வளோ உசரத்தில் நம்மளை தூக்கி வச்சிருக்காரு. உன்னதத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், உயிர்ப்பித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் செஞ்சார் நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏன் செஞ்சார் அதில் அந்த 6வது வசனம் வாசிக்கான். எபேசு 2:6 பாருங்க ஏன் செஞ்சார்.
அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. வருங்காலங்களிலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மேன்மையை, மகா மேன்மையை விளங்க செய்வதற்காக. நல்ல கிரமத்தில் சொல்லுவோமா, இன்னைய வருங்காலம் அப்படின்னு நாங்க பவுல் எழுதும் போது முதல் நூற்றாண்டு, பவுல் முதல் நூற்றாண்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுலேருந்து பருஷியா அப்படின்னு சொல்லுவாங்க கிரேக்கத்தில், அப்படின்னா கிறிஸ்துவின் நாள், இயேசுன் வருகை நாள். அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் செஞ்சுலேருந்து பருஷியா வரைக்கும் சரியா இந்த மகிமை வெளிப்படும்படி, எது அவருடைய கிருபை எவ்வளவு பெரிய, அவரு கிருபையில் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாருன்னு, அந்த மகா மேன்மையான கிருபை விளங்கி கொண்டே இருப்பதற்காக, விளங்க செய்வதற்காகவே அவர் என்ன செய்கிறாருன்னா, தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், உன்னதங்களை உட்கார செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுலேருந்து யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் அந்தந்த காலங்களில், இப்போ நாம இப்போ நம்ம இந்த காலத்தில் யாரெல்லாம் ரசி, அவங்க எல்லாருமே அவருடைய கிருபை, எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார் தேவன். அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறித்தவர்களாக இருந்தாங்க, பிசாசுக்கு அடிமையாக இருந்தாங்க, பாவத்துக்கு அடிமையாக இருந்தாங்க, ஆனால் அதிலிருந்தெல்லாம் அவங்களாவே விடுதலை ஆகலை. அவருடைய இரக்கத்தினாலே, தயவினாலே, கிருபையினாலே, மிகுந்த அன்பினாலே அவர் தூக்கி எடுத்திருக்கிறார், அவர் விடுதலையாக்கி இருக்கிறார், அவர் உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு மகிமை உண்டாகும்படி நம்மை எல்லாம் தேவன் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொன்னாரு தீமத்தியில் 1 தீமோத்தேயு 1:15 சொன்னாரு, பாவிகளிலும் பிரதான பாவி நானு சொன்னார். பாவி லட்சிக்கு கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தான்ங்கிற வார்த்தை உண்மையுள்ளதும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது ஒரு பிரதான பாவி நான் அப்படி சொல்லிட்டு, அப்படி இருந்தும் பின்னாடி ரட்சிக்கப்படுவதற்கு திருஷ்டாங்க உண்டாங்க பொருட்டு அப்படின்னு எடுத்துக்காட்டு உண்டாங்க பொருட்டு தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அதே வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்ல முடியல, இப்படிலாம் நான் இருந்தும், அப்படி இருந்தும் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை வந்து என்ன தெரியுமா, தேவன் எவ்வளவு கிருபையில் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன். அல்லேலூயா. டெமோ, டெமான்ஸ்ட்ரேஷன், மேனிஃபெஸ்டேஷன், ரெவலேஷன். சரியா, என்னது நாம் எவ்வளவு அவருடைய கிருபைக்கு, நம்ம அவருடைய கிருபை ஐஸ்வர்யம் எவ்வளோ பெருசுன்னு இந்த உலகத்தை காண்பிக்கிறதுக்கு. எப்படி இருந்தான் பாவன், எப்படி இருந்தான் யாவன், இன்னைக்கு இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறானா. அல்லேலூயா. ஆமாம், என்னை ஜெயிலில் சந்திச்சு, என்ன ஜெயிலில் தானே இருந்தேன், நெடுஞ்செல்லின்னு ஒரு போலீஸ் எங்கள் சித்தப்பாக்கு தெரிஞ்சவர், அவர் இப்போ ரீசெண்டாக ரிட்டையர் ஆகிட்டேன் எங்கள் சித்தப்பாட்ட பேசினாராம், டே நான் ரிட்டையர் ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி கேட்டிருக்காரு. அதே அந்த இம்மானுவேல் அந்த பையன் என்னடா அப்படின்னு, அப்போ என் சித்தப்பா சொன்னாங்க, அவன் பாஸ்டர் ஆகிட்டான். என்னடா சொல்கிற, அவனா பாஸ்டர் ஆகிட்டான் அப்படின்னா நெடுஞ்செல்லியன். சரியா, அந்த பையனா பாஸ்டர் ஆகிட்டான். புரியா, எப்படி இது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம். நல்ல கருமத்தில் சொல்லுவோமா, அல்லேலூயா. பாஸ்டர்னால தான் ஐஸ்வர்யம் சொல்லக்கூடாது, கிருபையின் ஐஸ்வர்யம். ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பே கிருபையின் ஐஸ்வர்யம் தான். அல்லேலூயா. எப்படி இருந்தான்ப்பா அவன், இப்போ இப்படி ஆயிட்டான், எப்படி இல்லை, எப்படி ஆளே மாறிச்சானே, டோட்டல் சேஞ்ச், டோட்டல் மாற்றம். சரியா, எப்படி உண்டானச்சு, எப்படி உண்டாச்சு, தேவனுடைய, தேவனால் உண்டானது. அதான் தேவனுடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விளங்க செய்வதற்காக இது பருஷியான சொன்ன ஏசு கிறிஸ்து நாள் மட்டும் இல்லை, என்றென்றைக்கும். எப்படி என்றென்றைக்கும், இனி யுகமா என்றென்றைக்கும். என்னன்னா, சாத்தான் கூட்டம் பார்க்கும், என்ன பார்க்கும், நம்ம பாவம் பண்ணணும்னு சொல்லி நம்மளை பிடிச்சி கீழே தள்ளினாரு, கீழே வர வேண்டியவெல்லாம் மேலே போயிருக்கான். ஹலோ, பார்த்தீங்களா, பாவம் பண்ணணும் நம்மளை மேலேருந்து கீழே தள்ளினாரு, கீழே வர வேண்டியவெல்லாம் இப்போ எங்கே போயிட்டான், அவரோட போயிட்டான், அங்கே இருக்கிறான். எதுனால எப்படி போனாவே, அவர் கிருபப்பா, அவர் கிருபப்பா. விசாசுகள் கூட்டத்துக்கும் தெரியும், மேலே நம்மோட நிற்கி நம்மோட நின்று ஆராதனை செய்ய போகிற தூதர்கள் கூட்டம், தூதர்களும் பார்ப்பாங்க நம்ம ஆளுக்கு பாவம் 3-1 கீழே போச்சு, நம்ம ஆள் 3-1 எங்கே போச்சு, கீழே போச்சு. கீழே போக வேண்டியதெல்லாம் மேலே வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கு, பார்த்தியா, பார்த்தியா, இது எப்படிறா உண்டாச்சு அப்படின்னு கேட்ட தூதன் தூதன பேசிக்குவான், தேவ கிருபையின் ஐஸ்வர்யம்ப்பா. அல்லேலூயா. என்றென்றைக்கும் நாம் தான் அத்தாட்சி அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனி, இப்போ நாம் என்ன பண்ணணும், 4 வார்த்தை அங்கே இருக்குது தேவனை குறித்து, அதெல்லாம் மறந்துடக்கூடாது. 4 வார்த்தை மறக்கக்கூடாது. என்னென்ன வார்த்தை, இப்போ எபேசியர் 2 அதிகாரத்தில் 4வசனம் சுவாசிக்க, 4வசனம் எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒரு வார்த்தை என்ன, இரக்கத்தில் இரக்கம். அடுத்தது வாசிங்க, தொடர்ந்து தம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே. 2வது வார்த்தை என்ன, அன்பு. 3வது வார்த்தை 5வசனம் வாசிங்க, 5வசனம். அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்க. 3வது வார்த்தை என்ன, கிருபை. 1வது வார்த்தை சொன்னா அன்பு, சரி அன்பு முதலே போட்டுருவோம், அன்பு. 2வது இரக்கம், 3வது கிருபை, 4வது 6வது வசனம் வாசிக்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்
அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. என்னால தயவு, நாலாவது வார்த்தை என்ன? தயவு, தயவு, கைண்ட்னஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மெர்சி, லவ், கிரேஸ், கைண்ட்னஸ். சரியா, நாலு வார்த்தை. இந்த நாலு வார்த்தை தேவனுக்குரிய வார்த்தை. அதனால தான் இன்னைக்கு நம்ம விளைச்சிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், உயர்த்தப்பட்டிருக்கிறோம், உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? இந்த நாலு வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? நம்ம லைஃப்பில் நம்ம மறந்துடக்கூடாது. தேவனுக்கு என்றென்றைக்கும் அவருடைய கிருபைக்காக, அன்புக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்கள், இயேசு அல்லாமல் ஒன்றுமே இல்லை. கரங்குதலில் சொல்லுவோமா? ஆமாங்க, இயேசு அல்லாமல் ஒன்றும் இல்லை. நீங்களே பாருங்கள், அங்கே ஐந்தாம் அக்கிரமலான் பறந்து அக்கிரமங்களில் மறைத்துள்ள இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அப்புறம் ஆறாம் வசனம், தயவு எங்கே இருக்குது? கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம இடத்துல வைத்த தயவினாலே. ஹல்லேலூயா. ஏழாம் வசனம், நம்ம யாரோட எழுப்பப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம அவரோட கூட எழுப்பி எங்க உட்கா யாரோட உட்கார்ந்து இருக்கிறோம்? அவரோட கூட உட்காரம். கலங்கு தள்ளே சொல்லுவோமா? கிறிஸ்து இல்லாமல், இயேசு இல்லாமல் ஒன்றும் இல்லை. இயேசுக்கு நம்ம எந்தென்றைக்கான செய்யணும், நன்றி சொல்லணும். மூணாவது, இதை வெளிப்படுத்தின பரிசுத்தாவியானவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம இனி வாழ போகிற வாழ்க்கை போகிறோம், வெளியே நம்ம போகிறோம். ரெண்டே வார்த்தையை மறக்காமல் வாழ்வோம். எந்த ரெண்டு வார்த்தைன்னா, பட் காட், பட் காட், ஆனால் தேவன். அதை என்ன நம்ம என்ன யோசிக்க தெரியுமா? எவ்வளோ ஆழமான படுகொலிகளுக்கு போக வேண்டிய ஆள் நான். உண்மையிலே நான் அங்கே தான் போனோம். ஆனால் தேவன் என் மேலே கொண்ட அன்புனால், அவட இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால, மிகுந்த அன்புனால், அந்த கிருபையினால், அந்த தயவினால் என்னை ஆண்டவர் தேவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால், என்னை உயிர்ப்பித்திருக்கிறார், என்னை உயர்த்திருக்கிறார், என்னை உன்னதத்தில் உட்கார செய்திருக்கிறார். ஆனால் தேவன், அப்படி இருந்தேன் நான், ஆனாலும் தேவன். அது ரெண்டே வார்த்தை. இப்போ எந்த காரியம் செய்ய போனாலும் கவனிங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், அப்படி ஒரு டெம்டேஷன், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுதா? நாங்களே அதை செய்யாத படிக்க நம்மளை எது நம்ம தடுக்கணும், எது தடுக்கணும் தெரியுமா? எது தடுக்கணும்? ஆனாலும் தேவன். இந்த ரெண்டு வார்த்தை நம்மளை தடுக்கணும். சே, நான் எவ்வளவோ மோசமாக, எவ்வளவோ எவ்வளவோ கேவலமாக, எவ்வளவோ காரியங்கள் இருந்தேன், அக்னி கடலுக்கு போக வேண்டியவன் நான். ஆனால் அவருடைய அன்புனால, இரக்கத்தினால, கிருபையினால், தயவினால் இன்றைக்கி நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், உயர்த்தப்பட்டிருக்கிறேன், உன்னதத்தில் உட்காந்துருக்கிறேன். நான் இது அவருக்கு விரோதமாக நான் பண்ணலாமா? அவர் மனசை நான் வேதனைப்படுத்தலாமா? அந்த அன்புக்கு விரோதமாக நான் துரோகம் பண்ணலாமா? செய்யலாமா நான் இந்த காரியத்தை? எவ்வளவு படுகொலையிலிருந்து என்ன அவர் தூக்கி எடுத்திருக்கிறாரு, உயர்த்திருக்கிறாரு. நான் இதை செய்ய தகுமா? நான் இதை பண்ணலாமா அப்படின்னு மட்டும் நம்ம யோசித்தோம்னா, ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நான் இதை இப்படி பேசலாமா அப்படின்னு மட்டும் நம்ம யோசித்தோம்னா, எந்த காரியத்தை செய்ய முடியாடியும் நாம் என்ன? பட் காட், ஆனால் தேவன். இந்த ரெண்டு வார்த்தையை மறக்காமல் நம்ம இதுக்காக இந்த ரெண்டு வார்த்தையிலே நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அந்த ரெண்டு வார்த்தையே போதும். ஆனால் தேவன்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையை மறுரூபமாக்கிடும். ஹல்லேலூயா. உண்மையாக நம்ம உணர்ந்தோம்னா, உண்மையாக நம்ம உணர்ந்தோம்னா, எவ்வளவு படுகொலியிலிருந்து போக வேண்டிய என்ன, தேவனுடைய இரக்கத்தினால், அன்பினால், தயவினால், கிருபையினால் உயிர்ப்பித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறான்னு மட்டும் நம்ம உணர்ந்தோம்னு சொல்லி சொல்லிட்டோம்னா, அந்த உணர்வு நமக்கு எப்போதும் இப்போ மட்டும் இருக்கக்கூடாது, சபையில் செய்தி கேட்கும்போது மட்டும் இருக்கக்கூடாது, எப்பவும் அந்த உணர்வு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும், அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நான் உதாரணமாக தான் ஒரு காரியம் சொல்கிறேன், அதுக்கு தான் செய்தி நினச்சிக்கூடாது. என்ன செஞ்சாலும், ஒரு டிவி ரிமோட் எடுக்கிறேன் கையில், என்ன பார்க்க போகிற, பட் காட், அது நம்மளை நம்மளை தேவனுக்கு பிரியமானதான் செய்ய வைக்கணும். ஃபோன் எடுக்கிற, சரியா, என்ன செய்ய போகிறது ஃபோனில், பட் காட், அதுதான் ஒன்று ஆட்கொள்ளணும். இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம, இந்த ரெண்டு வார்த்தைக்கு வாழ்ந்தாமலே நம்மளோட வாழ்க்கை மறுபடியுமா? ஹல்லேலூயா. உண்மையிலே நாம் உணர்ந்தோம்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாடி, துதிபலியை செலுத்த வந்தோம் ஏசையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா, அந்த பாட்டை பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம்.